பாத்து விலைய பாத்து சொல்லி போடுங்க சரி உங்களுக்கு எவ்வளவு வேணும் எனக்கு 10 கிலோ வேணும் விலைய சொன்னா கேக்குற மாதிரி இருக்கு நான் பாத்து போடுறோம் இதெல்லாம் வேணும் இல்ல பாத்து வாங்கி சரி நான் போடுறேன் வாங்க ஆச்சி வாங்க கனவா மீட்டர் வாங்கிட்டு போங்க இல்ல அடுத்து குறச்சு போடுற விலை உங்களால என்ன மட்டும் விலை கூட குறச்சு போடுங்க குறச்சு போடுற இடத்துல வாங்கிட்டேன் பாத்து போடுங்கம்மா நான் மீன் 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 வாங்கி தாங்க யா நல்ல மீன் இருக்கு வாங்கி இருக்கு உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது வாங்க வாங்கி வாங்கி போங்க सूपरा फोन हेलो முருகனும் குமரனும் வரதா சொல்லிருக்காங்க மீனாட்சி வரதா சரியா தெரியல வந்தா நல்லா இருக்கும் மூணு வருஷமா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நாம என்ன பண்ண முடியும் அவ்வளவு பொறுப்பு அது மாதிரி அப்புறம் மத்தியான சபைக்கு என்ன வாங்கணும்னு கேக்குறாங்க எல்லா அணங்கள் சேர்ந்தா பட்ஜெட் கட்டாக பாத்துக்கணும் எவ்வளவு என்னது பாத்துக்கணும் நல்லா சொல் பண்ணுவா இந்த வெள்ளாட்டுக்கால் சூப் வச்சு நாட்டு கோழி குழம்பு பண்ணிட்ட சொல்ல ஹ வஞ்சரம் மீன் வறுத்து ஆத்து ரெண்டு பொரிச்சு அது கூட காடை முட்டி அவிச்சு வச்சிட்டு சொல்லு என்னத்த வாங்கணுமா எல்லாத்தையும்மா மளிகை சாமான் கூட வாங்கணும் மறக்காம ஞாபகப்படுத்து சரி ஆச்சி ராணி கோமதிக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டியே ஐயோ மறந்துட்டேனே ஆச்சி இதோ இப்ப காட்டிறேன் பைய குடு நீ போ लक्ष्मी कमला विमला கலா பாப்பா எங்கடி ஐயாக்கு போன் போடு ஆஹா எடா கோழி இதுச்சா மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் Thank you.
என்னங்க யாரியா நீ நீ பாட்டு போயிட்டே இருக்க இங்க பாப்பா வந்துச்சா ஸ்கூலுக்கு பாப்பா வராம பீப்பாவா வரும் அப்ப பாப்பா எங்க இந்த ஸ்கூல்ல 500 பாப்பா இருக்கு அதுல உன் பாப்பா எந்த கிளாஸ் பாப்பா பாப்பானா எங்க வீட்டு சேவலியா என்னது சேவல் பேரு பாப்பாவா ஆமாயா அது சின்னதுல கோலியா சேவல்னு தெரியாம எங்க தமிழ் வச்ச பேர் அது பத்தாலங்க அடுத்த தடவை வரட்டும் சூப் தான் ஒண்ணுல்ல நீ பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு போயிடுற இதுங்களை எல்லாம் புடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுது நான் அவுத்து தான் விட்டேன் நீங்க தான் இதுங்களை திறந்து விட்டீங்க ஐயோ தேனு நான் இல்ல அதுக்கு அவுத்துறதுனால தான் வெளியே ஓடி போச்சு அவுத்து விட்டா எப்படி வெளியே போகும் திறந்து விட்டா தானே வெளியே போகும் ஆமா தமிழ் சொல்றது சரிதான் நீ ஏன் கதவு திறந்து விட்டா கூமுட்ட யோ வாய் மூடியா கிறுக்கா ஒன்னும் தெரியாம சும்மா பேசிக்கிட்ட என்ன கலா பின்வாசல் திறக்காம முன்னாடி வழியா போயிருக்கலாம்ல போயிருக்கலாம்ல ஆச்சி நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுடா இவ்வளவு கட்டி நான் படுற பாடு இருக்க தாழ முடியல வர வர உனக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது யார் பண்ண வேலை இது ஐயா ஐயா நான் ஐயா நான் இல்லை ஐயா அது வந்து ஐயா இந்த வீட்டில் யாராவது தப்பு பண்ணா என்ன தண்டனை என்ன பார்த்துக்கிட்டு போய் சாப்பாடு எடுத்து வைங்க போங்க ஆமாம் போய் சாப்பாடு எடுத்து வைங்க வேலை தானா இது துபாயில இருந்து மீனாட்சி பேசுறா மாப்பிளைக்கு லீவு கிடைக்கலையாம் ஆனா சிவராத்திரிக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு அவ வராளாம் அப்படியா அத்தை குடுங்க ஆமா அப்பா பேசு 3 வருஷம் கழிச்சு அண்ணா மாரு அக்கா மாரு பேரன் பத்தி எல்லாரும் வர போறாங்க இனிமே ஐத்தனுக்கு தலகால புரியாது ஒரு வாரம் வீடே கலகட்ட போகுது ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு உறவுகள் கூடும் கிளி கூடு இந்த அன்பை போல வேறு வார்த்தைகள் எல்லாம் போதாது எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா வேறெங்கும் இல்லாத வேறாரும் சொல்லாத இதிகாசம் இந்த பாசம்தான் ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு உறவுகள் கூடும் கிளி கூடு தானே நானே நானே தானே நானே நான் தானே நானே நானே தானே நானே நான் எப்படி இப்படி இப்படி அம்மா அவுட் தேரோடும் வீதி அதில் மண் வாசம் வீசும் தாழ்வாரம் எங்கும் தினம் தேவாரம் தான் மூடாத வாசல் அது விருந்தோம்பல் பேசும்
என்னாலும் எங்கே அட சந்தோஷம்தான். கண்ணீரை கண்கள் என்றும் பார்த்ததில்லையே, மண் மீது சொர்க்கம் மீதுதான். அணிலாடும் முற்றத்தில் அந்தென்னும் ராகத்தில் மயிலாக துள்ளி ஆடிப்பாடு. ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு. தானே நானே 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 நா, தானே நானே நானே தானே நானே நா. ஐயா, தம்பி தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பூமி இப்படி காஞ்சு கிடக்கு, விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? விவசாயம்னு சொன்னா யாரையா வேலைக்கு வரா? ஆளுங்க கிடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. விவசாயம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுற காலம் ஆயிடுச்சு. அம்மா, உன் டெண்டர் என்னாச்சு? எங்க இந்த இப்போன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. கமிஷன் கேட்டாலும் கொடுத்து தொலைக்கலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வாங்க சாமி கும்பிட்டு போயிடலாம். என்ன சாமி ஐயா இது? இல்லை சாமியா, நம்மளையும் நம்ம ஊரையும் கக்கிற கருப்பர். எப்போ ஊருக்குள்ள வந்தாலும் கருப்பரை கும்பிட்டு தான் போகணும். அப்போ அத்தை கும்பிட்டு போயிருப்பாங்களா? தேங்க ஒன்றும் காணலையே, அத்தை வந்துருக்க மாட்டாரா? சரி வாங்க போகலாம். வாடா போகலாம். என்ன கும்பிட்டு முடிக்கலப்பா, டைம் ஆச்சுன்னா நீங்கள் கிளம்புங்க, நான் வேணா அத்தையோட வரேன். கோயிலுக்கே போக மாட்டேன். இன்னைக்கு என்னடா புதுசா கோயில்? அதானே எல்லா சாமிமா, கருப்பர் நம்மளை காக்குற தெய்வம். அவங்க என்ன இறங்கலையோ என்னவோ, அத்தை வரத்துக்கு நேரமாகவும் வாங்க போகலாம். மணியாச்சுன்னா பரவாயில்லையா, நான் கும்பிட்டே வரேன், நீங்கள் போங்க. சரி தம்பி, பாம்பு தெரியுற இடம் பார்த்துருங்க. காருக்குள்ள பாம்பு வராதுல்ல? வண்டி எடு. என்னடா எங்களை ஆளா தெரியலையா, அத்தைய மட்டும் கேக்குற? அதுல சித்தி, பார்த்து 3 வருஷம் ஆச்சு, வளர்ந்துருப்பாங்கல்ல. தமிழ் என்ன தெரியல ரெண்டு தடவை ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசேஷன் கூட ட்ரை பண்ணியாச்சு. இனிமே நடக்கும்னு தோணலை. எப்போ வந்தாலும் இதே கேட்குறீங்கன்னு தான். விசேஷம்னா கூட ஊருக்கு வரதில்லை.
டேய் ஒழுங்கு மரியாதை எந்திரி. இது யாரும் தாத்தா எனக்காக கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா விட்டா தாத்தா இந்த வீட்டையே உன் பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். படா படா என்ன அங்க போய் படு. படா பள்ளி ராஜன இங்க வாங்க. என்ன அப்ப சொல்லுங்க. போன வருஷமே ஐயா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நான் பெரிய பையன் ஆட்டன் தனி ரூம் வேணும்னு. அதான் ஐயா தனி ரூம் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன் கார்த்திக் அங்க படுத்துட்டு இருக்கான்? சின்ன பசங்களுக்கு எதுக்கு ரூம்? அவனை போய் வரண்டால படுக்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் என் இடத்த பிடிச்சுக்கிறான். தம்பி தானே கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அப்ப அப்ப அவனையும் கூட்டி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. கார்த்தி தம்பி என்ன கொஞ்சம் வாங்கல. என்ன ராஜண்ணா ஒரு நிமிஷம் வாங்கல. என்னண்ணா செந்தில அண்ணன் தானே நீங்களும் அவரோட ரூம் பகுந்து என்ன ராஜண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? அட போய் உள்ள இப்படி செய்வாப்புல நான் எதிர்பார்க்கல தம்பி. சரி நீங்க வாங்க நாம ஐயா கிட்ட சொல்லி வேற ரூம் பார்க்கலாம். வாங்க வாங்க நீங்க வாங்க. டேய் 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 கதவு திறடா. ஃப்ராட் மடியா. எப்படி இருக்கீங்களா? அத்தை தன் கேடிய பாக்கலையாடா. டேய் செந்தில் மரியாதை இருக்கா நீ போறப்ப. டேய் செந்தில் செந்தில் டேய் ஹாய் bro. அப்படியே வரல தம்பி. டேய் செந்தில் தம்பி what bro new fashion என்ன ஆச்சு உனக்கு? டேய் செந்தில் ஐயோ தல பண்றேன். டேய் தம்பி இப்படி பண்ணிட்டீங்க. பொம்பளைங்க இருக்குற வீட்ல அத்தைய பாக்குற அவசரத்துல ஐயோ நீ வா. இந்த காலத்து பசங்களுக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ராமண்ணா ஃப்ரீயா இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு நீ இப்படியாடா? அத்தை வாங்க 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 வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? மாப்பிளையும் வந்திருக்கலாம். லீவ் கிடைக்கலப்பா. சரி உள்ள கூட்டு போ. ஹாய் ஐயா. கூட்டிட்டு வந்துறேன். ஹவ் யூ டுயிங்? ஆல் ஓகே? வாங்க ஐயா. சரவணா நல்லா இருக்கீங்களா? கால் மீ ஸ்ரவன். அதென்னயா பேரு? யார் வச்சா? நானே. ஓ தமிழ் இது யாருன்னு தெரியுதா? சரவணா. கால் மீ ஸ்ரவன் இடியா. வாப்பா. அத்தை எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? காலையில தான் வந்தியா? எங்க ஃப்ளைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் பஸ்ல வந்தீங்கல்ல. டோன்ட் கீப் யுவர் திங்ஸ் ஹியர். வந்ததுல இருந்து அத்தை தட்டி கேட்டுட்டே இருந்தியாமே. ஆமாமா. யா அண்ணன் தம்பிங்க கூட எம்எல் இவ்ளோ பாசம் வச்சது இல்ல. ஓ. மா இந்த வருஷம் பிளஸ் 2 இல்ல? அடுத்து என்ன பண்றதா இருக்க? கல்யாணம்னா? என்னது? கல்யாணமா? ஐயோ இல்ல அத்தை இது காமர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ காமர்ஸா? உங்க மாமா கூட அந்த காலத்துல காமர்ஸ்ல அது காம் 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 டேய் செந்தில் இங்க வா. என்னப்பா இங்க வாடா. டேய் உட்காருடா. அப்பா போட்டோ பாரு.
டேய் அதல பாரு அப்படியே என்ன மாதிரி இருக்க உங்களை மாதிரி இருக்குறது பெரிய விஷயம் இல்லப்பா இல்லனா தான் தப்பு தம்பி சித்தப்பா படுத்து பாறா எப்படி இருக்கேன்னு பாரு விடுங்க சித்தப்பா இதான் வருஷம் வருஷம் பார்க்கறோம்ல இது யாரின் தெரியதா அப்பா சின்ன வயசுல அத்தை படுத்து பாரு அப்பா அத்தையா இது எங்க கல்யாணம் அத்தையா இது ஏய் அதானே சொன்னோம் ஆமா அத்தைதா போன வருஷம் இத நீ பார்க்கல இல்ல பா இவ்ளோ அழகு என்ன கண்ணு டேய் டேய் போடுடா பாத்துட்டு போடு குறற அபி விடுமா குறறாங்கற நல்லா இருக்க எப்ப வந்தீங்க இப்போதான் வந்த அத்தை பயங்கரமா வளைந்துட்ட ஏய் நிஷா எப்ப வந்தீங்க காலையில தான் வந்தே நீ டாக்டர் பாத்தீங்களா ஏதாவது விசேஷம் இருக்கா எனர்ஜி உஷா நான் குளிக்க கம்மைக்கு போறேன் போய் துண்டு எடுத்துட்டு வா இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல நீ போ டேய் கம்மைக்கு போற நானே வரேன்டா குளிக்க போய் துணி எடுத்துடுமா மாமா நானே வரட்டுமா வாங்க வாங்க போலாம் அபி பொம்பளைங்க யாருமே போல நீ போவேணா வீட்லயே குளிச்சுக்கோ பிசாசு பிசாசு ஏ என்ன பெரியவரே வாட் இஸ் கம்மை கம்மா வாட்டர் பீச் சுமால் பீச் என்ன கிரண்ட் ஓட்டம் நீ ரொம்ப கம்மியா இருக்கு மழையே பெய்யலன்னே அதை அதை மழை இல்லைன்னு பார்த்தா இங்கேயுமா Is this a beach? Small beach, small beach. Do you know what is a beach? Okay, okay. Beach, 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 beach. இந்த ஊருக்கு இதான் டா பீச் தரவனா? Call me Shravan. டேய், நீ யாரா அந்த குளிச்சானு வாடா. துணிய மாத்திட்டு குளிக்கவா ஐயோ நான் வரல குளிர்ச்சிரும் வெயில்ச்சிரும் என்னப்பா பாத்துட்டு இருக்க சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா டைம் ஆச்சு போகணும் என்ன டைம் ஆகி என்ன பண்ண போற வீட்டுக்கு போய் போப்பா பசங்க குளிக்கிறதே இல்லை ஆமாங்க பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம் சரியா கேட்கல நீங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடுங்க கொண்டு வாங்க 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 கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைங்க பா அம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி மார்க்க எப்படி மார்க்க நல்லா இருக்கீமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நீ நேரா முதல்லாம் ஐதா எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்குது என் தங்கச்சி என் பொண்ணு மட்டும் தான் அவங்க ரெண்டு பேரியுமே இந்த வீட்ல தான் கொடுத்திருக்கேன் இது கூட நான் செய்யலன்னு எப்படி ஐதா வாங்க மாமா எப்படி மாமா இருக்கீங்க வாங்க மாப்ள எங்க போயிட்டு வரீங்க அம்மாக்கு போயிட்டு வர மாமா ஓ சரி சரி துணி மாத்திட்டு வந்தற மாமா போயிட்டு வாங்க வயா சரவணா அம்மாயில குளிச்சிட்டு வரீங்களா டோன்ட் எவர் கால் இட் அஸ் கமாய் இட்ஸ் காவாய் தி ஸ்டூப்பிட் புல்ஷிட் வில்லேஜ் எவரிவன் ஹஸ் சீட்டட் மீ ஆமாமா ஆமாமா பீப்பிள் ஆர் சோ டம் ஹியர் கரெக்ட் கரெக்ட் வரையா தம்பி என்ன சொல்லுது என்ன சொல்லுதுன்னு தெரியல ஆனா நல்ல திட்டுது மட்டும் தெரியுது இந்த கேம் பாரு சூப்பரா இருக்கும் சென்னையில வரலையா வந்துச்சு வந்துச்சு இத விட சூப்பர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு டோன்ட் வரி நான் கத்து தரேன் யுவர் லாஃப் இஸ் சோ கியூட் யா கார்த்திக் நீ வா பி அவன் கடக்கு நம்ம கூப்பறாங்க இந்த வாட்டி யார் கூப்பிட்டா நான் வர மாட்டேன் லுக் அட் திஸ் சூப்பரா இருக்குல ஆ சூப்பரா இருக்கு அபி டோ வரமா வரே வரே என்ன 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 அப்ப கூப்டா அவகிட்ட என்ன பேசிட்டு இருந்த என்ன பத்தி உன்ன பத்தி என்ன அவள பத்தி அவள பத்தி என்ன எங்கள பத்தி எங்க ஃபியூச்சர் பத்தி உங்கள பத்தி உங்க ஃபியூச்சர் பத்தி என்ன ஆ வளைக்க என்ன ஃப்யூச்சரை பற்றி மொறப்பவனுக்கிட்ட பேசாமல் வேறு யாருக்கிட்டடா பேசுவாங்க டேய்
மரப்பொண்ணா அவ உன்னோட பெரியவடா பெரியவளா இருந்தா என்ன அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய கல்யாணம் இல்லையா சச்சின் டெண்டுல்கர் அஞ்சலியோட கல்யாணம் இல்லையா அவ்வளோ ஏன் என் தலைவன் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிக்கு அந்த கல்யாணம் இல்லையா ஆஸ் லாங் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வரைக்கும் எனக்கு எல்லாம் ஓகே என்ன நான் சொல்றது அண்ணி உங்களுக்கு இல்லை தின போதும் அபி உனக்கு என்னடா விவசாயத்துக்கு ஆலை கிடைக்கலன்னு அப்பா சொன்னாரு நான் சொல்றது கேளு சென்னைக்கு வந்துடு நீ படித்த எம்பிஏ படிப்புக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் தமிழை நல்ல ஸ்கூலில் சேர்த்துடலாம் இல்லை ஆமாப்பா இப்படியே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இருக்கிற விவசாயம்லாம் பட்டணத்துக்கு போயிட்டா இப்போ நீ சாப்பிட்ற இந்த சோறு இது ஏன் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கும் பண்ணை எண்ணெய் மட்டும் இல்லை ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பல குடும்பங்களை காப்பாற்றினது இந்த விவசாயம் தான் இப்போ அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை சாப்பிடு நம்ம கடையில் விளைஞ்சது தான் ஐயா Do you have Wi-Fi here? என்னைய வேணும்? இங்க Wi-Fi இருக்கா? ஆ இருக்கு. விசாலம். என்னங்க? வாங்க. சர் வாயா அங்க இருக்கு. வா. It's very nice here. This is my India number. Please note it down. Okay? Bye Afra. Hi. அபி அபி யூனோ தமிழ் வெளியில ஒரு சூப்பரான கேம் விளையாட்டு இருக்கா இட்ஸ் ஃபேபலஸ் ஓகே வா நம்மள விளையாடலாம் டேய் தள்ளுடா வள்ளில நின்னுட்டு வாயா இது மஞ்சப்பை இது கூடப்பை இது கோணிப்பை இதுல உனக்கு எந்த பை வேணும் ஆயா இட்ஸ் நாட் பை இட்ஸ் வைஃபை பை பை ஏ ராஜா இங்க வாடா என்ன ஆச்சு இவனுக்கு என்ன வேணும்னு கேளு என்னவா உனக்கு தான் கொஞ்சம் கிஷ் தெரியும் இல்லை என்னன்னு கொள்றா ஐயோ ஆச்சு எங்க ஐயா தான் துறக்கிட்ட வேலை செஞ்சார் நான் வேலை செய்யல நான் ஏதோ ஓட்ட இங்கிலீஷ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க நீங்க வேற ஐயா ஜனனுக்கு வழங்குறேன் பெரிய துமாரி எஸ் என்ன வேணும் உங்களுக்கு வைஃபை வேணும் ஓ அதுவா வாங்க வாங்க தம்பி இது என்னோட வைஃபை இவங்க ராமநாத ஐயாவோட வைஃபை நம்ம ஆச்சி ஐயாவோட வைஃபை இதுல உங்களுக்கு எந்த வைஃபை வேணும் ஐயோ வைஃபைனா இன்டர்நெட் இங்க இன்டர்நெட் கிடைக்காதா ஓ அதுவா இப்படி விளக்கமா சொல்லணும்ல தம்பி நம்ம ஊர் சந்தையில கிடைக்காத பொருளே கிடையாது ஏய் அந்த மஞ்சள் பை எடு நான் போய் வைஃபை வாங்கிட்டு வந்துடுறேன் அங்கதானே கிடக்கு போய் எடுத்தா என்ன வாங்கிட்டு வந்துடுற கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் இதோ வந்துடுறேன் ஒரு நிமிஷத்துல என்ன தேடுற? நான் இது ஃபோன். இது ஏரும். ஆமால. இப்படி படி ஸ்க்ரா. ஸ்ரவன். உன்கிட்ட ஃபோன் இருக்கா? எதுக்கு? இல்ல, என் ஃபோன் எங்கயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மிஸ் கால் கொடுக்க முடியுமா? அர்ஜென்ட்டா ஒரு மெயில் செக் பண்ணனும். உன் ஃபோன்ல இன்டர்நெட் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் தெரியா? I have to update my Facebook wall that I'm not in town. அதுக்கு ஃபோன் வேணுமே. ஓ. அப்போ இரு. அக்கா கிட்ட இருக்கு. அதுல இருந்து மிஸ் கால் தர. ஓகே? ஓகே. ஃபோன் நம்பர். யே! வெரி குட். கம் ஆன். அவுட் 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 அபி அவுட். ஓ காட். மை டர்ன் மை டர்ன். கம் ஆன். அபி. உன் ஃபோனை கொடு. எதுக்குடா? செந்திலோட போனை காணும் ஒரு மிஸ் கால் கொடுக்கணும் கொடு நானே பண்றேன்
கார்த்திக் டோன்ட் சீட் கல்ல பாருங்க இங்க இருக்கு எங்க தமிழ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு சீட்டோ அவுட் 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 இல்ல இல்ல நோ 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 நீ அவுட் நான் போங்க 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 ஓ எஸ் யே கோ 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 அரி கா திரும்புங்க ஏ என்ன கேம் இது இவன் ஐ வாண்ட் டு ப்ளே இந்த விளையாட்டுல நீ விளையாட முடியாது I can play any game. என்ன பெரியவரே தெரியாத விளையாட்டெல்லாம் வேலை சும்மா ஒரு இடத்துல உட்காருங்க ஹலோ ஒன்னும் ஃபோன் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணேன் அதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது நீ ஃபோனை வை ஹலோ 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 ஃபோன் வச்சிராத போன வாட்டி வந்தப்போ என் கூட தான் இருப்ப என் கூட தான் விளையாடுவேன் இப்போ பேசக்கூட மாட்டேங்கிறியா அப்போ நான் சின்ன பொண்ணு நீ சின்ன பையன் இப்போ இப்போ நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேனா உன்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லி அமைச்சிருக்காரு சே சின்ன பையனாகவே இருந்திருக்கலாம் ஏய் பின்னாடி போ பட்டாசு வச்சிருக்கான் அபி பின்னாடி பா கீழே அபி பின்னாடி போ கீழே பா அபி படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கணும் யார் பண்ண வேலை இது யார் பண்ண வேலை இது
இதை நீயும் பண்ணலை, அதுக்கு தண்டனை எதுவும் இல்லை. எனக்கு அம்மா சீக்கிரம் வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க.
ஹே இதான் உன் பொண்ணா தேவத மாதிரி இருக்கா நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் நீயாய் அழகு மத நிசா என் கிட்ட பேச மாட்டியா எல்லார் முன்னாடியும் தாம்பழத்தை விடு சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய தட்டு தவறி கீழே விழுறது ரெண்டுமே நல்ல சவுண்ட் இல்லை சாமி அதுக்கு ஏதாவது பரிகாரம் சாமிக்கு வேண்டிக்கிட்டு எதையாவது நிறைவேற்றாம இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படி இருந்தா உடனே நிறைவேற்றிருங்க இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் சாரி சொல்றது வாஸ்தவம்தான் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிருந்துச்சு அதுல இருந்து தப்பிச்சு நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம்னா அது நம்ம கற்பரால தான் அதுக்காக கற்பருக்கு அப்ப காணிக்கையா ஒரு சேவலை நேர்ந்து விட்டோம் அது சாமிக்கு கொடுத்துட்டீங்களா அப்ப இது நம்ம வீட்டு தொழுவத்துல தெரியுதே அதுவா சாமிக்கு நேர்ந்து விட்டத யாராவது மறப்பாங்களா மூணு வருஷமா நீங்க யாரும் ஒன்னா வரல நாங்களும் மறந்துட்டோம் படையெல்லாம் நடத்தல அதான் எனக்கு ரெண்டு மூணு வருஷமா எதுவுமே சரியில்லை எந்த வேலை எடுத்தாலும் தடங்களாவே இருக்கு உங்க மாப்பிளைக்கு கூட ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை ஒருவேளை இதனால தானப்பா கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறேன் பின்ன எவ்வளவு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியும் ஒண்ணும் ஆகலையே கவலைப்படாதீங்க ஐயா நம்ம மனசார எந்த தப்பு செய்யலன்னு அந்த கருப்பனுக்கு நல்லா தெரியும் நல்ல வேளை மூணு வருஷம் கழிச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கருப்பரே நம்ம கடனை காட்டி கொடுத்துட்டார் இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம் இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் எல்லாம் சரியாயிடும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த மேனேஜர் சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் ஆகி போக தான் போறார் இந்த திருவிழா முடிஞ்சாலே நம்ம குடும்பத்துல எல்லாம் பிரச்சனையும் தீந்துடும் தம்பி தம்பி இங்க வந்துட்டீங்க உங்களுக்கு நாங்க ரூம் ரெடியா இருக்குது என்ன ராஜன் லூஸ் மாதிரி பேசுறீங்க கிராமத்துல திருவிழான்னு சொந்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம் இப்ப போய் ரூம்ல படுக்க சொல்றீங்க ஆம்பளைகள்லாம் இந்த பக்கம் இவாம்பளை இல்லையா
நில்லியா நில்லியா எங்கயா போற தரந்து விட்டு எவன் வந்து மாட்டி மாட்டி போயிட்டு இருக்க நீங்க யாரு பூசா இருக்கீங்க இங்க வேற ஒருத்தர் இருந்தாரு அப்பியூன் அவர் காலையில வந்துட்டு உடம்பு செல்ல வீட்டுக்கு போயிட்டாரு உனக்கு என்ன வேணும் நான் தமிழை பார்க்கணும் தமிழை பார்க்கல முடியாது படிக்க தயா முடியும் உனக்கு வயசாகி போச்சு இங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க வெளியில போயா யோ போயா இருக்க சொல்றேன்ல போயா வெளிய போயா சொல்றேன் கிளம்பி கிளம்பி யார பார்த்து கிரிக்கெட் வந்துட்டாங்க பாரு போயா ஆளே அவனும் தமிழே தமிழே இங்க வா இங்க வா ராஜானா நீ என்ன பண்றீங்க பாப்பா இங்க பாப்பா இங்க பாப்பா இங்க வரல பாப்பா இங்க வரலையே பாப்பாவை காணோமா எங்க போயிருக்கோம் வீட்ல இல்லனா வீதியில இறங்கிருக்கோம் பதராம தேடுங்க போங்க எல்லாரும் எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க நீ அந்த வீட்டுல பாரு எங்க போயிருக்கோம் அது இங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா இல்லையம்மா நான் பாக்கலையே ஏ கார்த்தி அந்த மூலையில பாரு அண்ணா இந்த பக்கம் ஒரு கருப்பு சேவல் அந்த சேவல் பாத்தீங்களா நான் பார்க்கல இல்லையா அக்கா நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா நீங்க கதிரை செய்ய மக தானே ஆமாக்கா எங்க வீட்டு சேவல் தான் காலையில இருந்து காணும் நீங்க பாத்தீங்களா உங்க சேவலா காணும் ஐய நல்ல வெடக்கோழியாச்ச அடிச்சா நாலு பேர் சாப்பிடலாமே பயபுள்ள எவன் எடுத்தான்னு தெரியலையே நீங்க வாங்காச்சி போலாம் என்னடா நீங்க இல்லையா இல்லண்ணே சரி வாங்க போய் தேடுவோம் ஏ செந்தில் வா போலாம் சித்தப்பா ஆ ஒரு சேவலோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அது எதுக்குடா இப்போ சும்மா சொல்லுங்க ஒரு 7-8 வயசு இருக்கும் நம்ம பாப்பாக்கு எத்தனை வயசு என்னண்ணே ஒரு 3 வயசு இருக்குமா ஆ இருக்கும் ஸோ நம்ம பாப்பா யூத்தில் இருக்கு யூத்தில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க நம்ம சேவலை தேடுறதை விட்டுட்டு கோழியை தேட ஆரம்பிச்சோன்னா பாப்பா ஈஸியாக கிடச்சி ஊரில் எவ்வளவோ கோழி இருக்கு எந்த கோழின்றா போய் தேடுறது ஊரில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க நம்ம எல்லா பொண்ணுங்களுமா பார்க்குறோம் பாப்பாக்குன்னு ஒரு பாப்பா இருக்கும்ல அது எது பேக் 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 என்னடா ஊர் எல்லைக்கும் வந்துட்டோம் எங்கடா போயிருக்கோம் அது
சந்தேகமே இல்லைன்னு அவன் தான் எடுத்துருக்கணும். காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்துட்டு வைத்தவழியின் லீவ் போட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த பியூன் தான் நிச்சயமா எடுத்துருக்கணும். ஆச்சி வாமினா, என்ன இந்த பக்கம் எங்க சேவ்? இந்த பக்கம் எப்ப துபாயில இருந்து வந்த? நேத்து திருவிழாக்காக வந்தாங்க. பிள்ளைய வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அப்புறம் ஆச்சி என்ன சமையல்? பெருசா ஒண்ணும் இல்ல, அயர மீன் குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரியாச்சி, பாரும் என்ன பண்ற. என்னடி பைத்தியமா உனக்கு? எவ்வளவு முக்கியமா தேடிட்டு இருக்கோம், இப்ப போய் அவங்க வீட்டுல என்ன சமையல் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சமைச்சா நமக்கு என்ன? ஒருவேளை யாராச்சும் நம்ம கோழிய புட்டுச்சு அடிச்சு குழம்பு வச்சிருந்தா என்ன சமையல்னு கேட்டேன். சும்மா அப்படியே இந்த பக்கம் சமையல் ஆச்சா? சமையல் ஆயிடுச்சு. என்ன சமைச்சீங்க? கருவாட்டு குழம்பு வச்சு துவையல் அரைச்சிருக்கேன். சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையல் ஆச்சா? ஆச்சு. என்ன சமையல்? நண்டு குழம்பும் எறா புட்டும் பண்ணியிருக்கேன். பேச்ச கேட்டோம் பாரு, பொம்பளை கையால் அடி வாங்கிருந்தோம்டா. இவங்களை பிடிச்சிருந்தா சின்ன பையனை விட்டுருப்பாங்க, நம்மளை பிடிச்சிருந்தா மான மரியாதை போயிருக்கும். உன் கோழி யோசனையை விட்டு போய் சேவலை தேடு. என்னடா யூத் ரிஃபீலிங், யூத்துக்கு தான் புரியும். எந்த வீடு ஐயா? பியூன் சுந்தரம் வீடு. எது இந்த இருக்குல்ல அந்த வீடு தான். சுந்தரம் எங்க? நீங்க யாருங்க? நீ யாரு? நான் ஒரு சம்சாரம். எங்க உன் புருஷன்? அவனை சொல்லு. இங்க இருங்க, அவன் பேசுறவள வச்சுக்காதீங்க, மரியாதையா பேசுங்க. அவர் இங்க இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காலையில சேவலை திட்டிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனா வேற என்ன கூப்பிடணும்? ஸ்கூலுக்கும் போல இங்கேயும் வரல, அப்ப சேவலை தூக்கிட்டு எங்கதான் போயிருக்கான்? அங்க போற பாப்பா? ஆமா, அப்பவே சொன்ன கோழிய தேடிதான் வந்திருக்கோம். சும்மா அப்படியே இருந்திருக்கோம். அப்புறம் சமையல் ஆச்சா? ஆச்சே. என்ன சமையல்? நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆட்டுரத்தம் வறுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வரியலா? அட என்ன சும்மா பாத்துக்கிட்டே, நாலு வாய் சாப்பிட்டு போல வாங்க. ஐயா ஸ்கூலுக்கு போக சேவல பிடிச்சு இங்க வெளியில சொல்றேன்ல, எங்க பாப்பா எங்க? நீ எங்க? எங்க அடி பாவி, என்ன தம்பி எங்க வீட்டுக்கு முன்னால வந்து சேவலை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து உங்க வீட்டு சேவல் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்களும் தான் உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறோம். நாங்க என்ன உங்க வீட்டுக்காரங்களா? அட நம்ம வீடு மாதிரிதா, சும்மா வாங்க. எங்க போறா? ஆச்சி இது நம்ம பாப்பாவே தான் அடிச்சு ஐயோ புட்டு குழம்பு வச்சு போட்டாங்க. எங்க என்னங்க இது? அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமா என்னமா பேச்சு பேசுற? இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எதுங்க தப்ப? உங்க வீட்டு கோழி நாங்க எதுங்க இருக்கா? எங்களுக்கு ஒரு கோழி வாங்க துப்பு இல்ல பக்கு இல்ல, அப்ப எதுக்கு திருடுன? நீதான் அறிவில்லாம பேசுற. நான் கோழி திருடுன? என்ன பைத்தியமா? என்ன
வந்துட்டாங்க எங்க சாமி நேத்து அவங்க வந்து சொல்றாங்க பின்னேங்க இப்படி சாமிக்கு நேந்து விட்டு சேவை இப்படி அடிச்சு சாப்பிட தப்பு இல்லையா எது ஏ இது நம்ம சேவல இல்லப்பா ஏமா நாங்க அடிச்ச சேவை கோழில பொட்ட கோழிமா ஆய முழி சும்மா இருமா பிசாசு படி சும்மா இருக்கா இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா அடச்சி போன போடு விடுமா உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா பதட்டத்துல என்ன செய்யறோம்னு தெரியாம வீட்டுல வளர்த்த சேவல் பொழுது சாஞ்ச உடனே தானா வந்து அடைய போகுது யாரோ மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருங்க போங்க சாச்சா சித்தப்பாவதான் நான் எவ்வளோ சொன்னேன் அது நம்ம சேவல் இல்லைன்னு கேட்டால் தானே கடைசியில் நான் அவரை காப்பாற்றது அடிச்சு இவ்வளோ இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவல படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம் இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் எங்கேயாவது விழுந்து வைக்கிறதே இவனுக்கு பழப்பா போச்சு அவனை போய் தூக்குராஜா ரூம்ல படுக்கவே எந்திரிங்க பெரியவர எந்திரிங்க நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் எல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்கிறேன்
என்ன சொன்னாலும் சேவியா? என்னை பார்த்து எல்லாம் சிரிச்சிங்கள? இரு, இனிமே நான் எப்போ முன்னால வந்தாலும் நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். இப்போ முன்னாடி தான் நான் இருக்கேன். ஐயா வணக்கம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? நட சாத்தியாச்சே? சாமி கும்பிட்டாச்சு. என்ன உடம்புக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிகிறவர் தான் பிரச்சனை. காலையில் ராஜாவை பார்த்தேன், எல்லா விவரமும் சொன்னேன். சேவலை நினைந்து விட்டு அதை கருப்பருக்கு கொடுக்காதது தப்புத்தேன். வர்ற திருவிழாவில் படையல் போட்டு சேவலை கருப்பருக்கு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். உங்கள் குடும்பமே ஒவ்வொன்று இருக்கும். வரட்டுமா ஐயா? வாங்க. எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும்னு அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை கீழே போயிட போகுது. என்ன பதிலே இல்லை? தமிழ பாறேன், போலீஸ்ல சேர போறாரே. தமிழ் என்ன பண்ற? தமிழ் என்ன பண்ற? என்னாச்சு தமிழ் உனக்கு? ஐயா ஐயா, போதுமா? விளையாடுனது போதுமா? இங்க இல்லையே, எங்க இருந்து சத்தம் வந்தது? அப்ப எங்க போயிருக்கோம்? உள்ள போய் பாருங்க. என்னடா உள்ள எங்க இல்லையே? பாப்பா கிடைச்சதா? இல்ல அத்தா, அவர் நமக்கு எதாவது செய்வாரா?
நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மள மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறவரு. அன்னைக்கு நமக்கு ஆக்சிடென்ட் ஆக இருந்தப்ப கூட நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது அவர் தான். அதுக்காக தான் நம்ம அவருக்கு பாப்பாவை கொடுக்குறோம். சவிதா பாப்பாவை கேட்டாரா? சாமி எப்படி கேட்பாரு பாப்பாவை? அப்போ கேட்காத சாமிக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சாமி தான் காப்பாத்துறாருனா அப்போ பாப்பாவையும் அவர் தானே காப்பாத்தணும். என்ன தம்பி, உங்க கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். உங்க மாமனார் ராய்படோட நண்பர், அவர் தான் எங்களை அனுப்பிச்சு வச்சாரு. ஓ, அந்த ஆள் சிநேகிதனா நீ? என்ன சமாதானம் பேச அமிச்சானா? கோவிச்சுட்டு புள்ள ஏத்திட்டு போன ஓடுகாலி கழுதை எல்லாம் இனி நான் ஒன்னா சேர்த்துக்க மாட்டேன்னு போய் சொல்லு. இல்ல தம்பி, நான் வந்து என்னையா இல்லை சொல்லேன்னு நடந்த என்ன உனக்கு தெரியுமா? தம்பி, நாங்க வந்தது வந்தே எங்க சேவல் ஒண்ணு காணோம். சரியா போச்சு, உங்க ஊர்ல எல்லாமே ஓடுகாலி தானோ? இல்ல தம்பி, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல், கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா. யோ, அவன் கோயிலில் உள்ள சாமியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிடைக்காம தர்றேன், நீ வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சேவலை காணோம்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற, கிளம்புங்கயா. தம்பி கொஞ்சம், யோ படிச்சவளோட வந்திருக்கான்னு மரியாதை கொடுக்குறேன், இல்லைனா அந்த ஆள் பேர் சொன்னதுக்கே உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பேன், கிளம்புங்கயா. என்ன சேவலை காணாமா? கண்டுபிடிச்சு கொடுத்தா? கண்டுபிடிச்சு தருவீங்களா? கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? ஆ பரவாயில்ல. எந்த ஊர்? கோட்டையூர். அந்த ஏரியானா பரட்டை, அவன் தான் எடுத்துருக்கணும். யாருங்க அவ? அந்த ஏரியாவில் அவன் பெரிய கோழி திருடேன், அவன் தான் உங்கள் சேவலை திருடி இருக்கணும். அப்படின்னா நீங்களே அவனை பிடிச்சி சேவலை வாங்கி கொடுத்துருவீங்களா? கமிஷன் கொடுக்குறவனை கைது பண்ணுறது தொழில் தர்மம் இல்லை. வேணும்னா காட்டி கொடுக்குறேன். நேற்று வியாபாரம் ரொம்ப டல்லு, ஒரு சேவல் தான் கிடைச்சது, ஆனால் அது உங்கள் சேவலான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அடையாளம் ஏதாவது இருக்கா? அடையாளம் ரொம்ப சேட்டை செய்யுமோ, கையில் பிடிபடாதோ? ஆமாம், ம், வாயப்புள்ள படுத்து எடுத்துட்டான், பிடிக்கிறதுக்குள்ளே பலப்பே சரியில்லையே. வேணாம் பரட்ட, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல், ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துடு. கோழி திருடி பழப்பு நடத்தினாலும் எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. சாமி சேவலாக இருந்து நீங்கள் வலது காலில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்க மாட்டேன். உங்கள் சேவலுக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்களா? இல்லை, அது வீட்டில். ஓ, கட்டலையா? அது உங்கள் தப்பு. பின்ன என்னையா பண்ணப்பா? வித்துட்டேன், வித்த காசு வைத்தியம் பண்ணவே சரியாக போச்சு, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கேயா வித்த? தயவு செய்து கொடுத்துருயா, அது சாமி சேவல், எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆமாம், வேணும்னா வந்துருமா? பார்த்தீங்கல்ல, ஒரு கோழியை பிடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டம்னு. உங்கள் சேவலால் என் உடம்பு போச்சு, உங்களால் இன்றைக்கி ஒரு சேவல் போச்சு. அதுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 300, ஒரு 600 கொடுத்தீங்கன்னா வாங்கினவனை கட்டுறேன். பொறுப்பு இல்லாம கோழிய தொலைச்சிட்டு பேச்சு வேற. போனா போதும்னு விட்டா திருட்டு போறேன்.
நானா தேடிக்கிட்டே இருந்தேன். அது சொந்த கோழியாடா அது. இல்ல இல்லங்க, அது சாமிக்கு நான் விட்டு கோழிங்க. ஐயோ நடுவுல புறாவன 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 புறாவன. வரதனிக்க தாங்கலடா. ஒன்னால போய் சொல்லி பொண்டாட்டிட்டு வாங்கின காசு எல்லாம் போச்சு. யோ, அதெல்லாம் விடியா, எங்க எங்க சேவல்? எப்படியா வழமொழியும் பந்தயத்துல 300 ரூபா போச்சியா? அந்த சோகத்துல 500 ரூபாய்க்கு குடைச்சிட்டேன். அப்ப எங்க சேவல்? சேவல் 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 சேவல். என்ன இது? போனவங்க ஆளையும் காணோம், போனும் பண்ணல. என்னாச்சுன்னு ஒரு தகவல் இல்லையே. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஆச்சி. நீங்க வேணா பாருங்க, போனவங்க வரும்போது கண்டிப்பா பாப்பாவோட தான் வரப்போறாங்க. சும்மா கவலைப்பட்டு இருக்காதம்மா, கண்டிப்பா கிடைச்சிடும். தேனு புளி தீந்து போச்சு, கொஞ்சம் மச்சில இருந்து எடு. என்னாச்சு? தமிழ் தமிழ், அம்மா கூப்பிடுறாங்க, இங்க வா, இங்க வா. என்ன பாய், 200 ரூபாய்க்கு வாங்கினாலும் விற்க முடியுமா? எனக்கு 50 ரூபா ஆகணாமா? அது நியாயம். என்னடா விளையாடுறீங்களா? எங்ககிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு ஏதோ உரிச்ச கோழியை காமிச்சு எங்க வீட்டு கோழிங்கிற, இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க சேவலுக்கு மச்சம் கச்சம் எதுவும் இல்லையா? நம்ம சேவலா இருக்காது. அது நம்ம கோழியா இருக்காது, கருப்பை நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. சரி, அம்மாட்ட சொல்ல வேண்டாம், நான் கூப்பிடுறேன். என்னமா ஆச்சு? இல்ல ஒன்னும் விவரம் தெரியலையா. சரி விட, சரி சரி வாங்க. மறுபடியும் ஃபோனை காணுமா? ஆமாம். அக்கா ஃபோனில் இருந்து மிஸ் கால் கொடுக்க சொல்வியே. ஆ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டிப்ஸ் சார். ஏன்டா இங்கே தான் வச்சிருந்தேன்? டேய், என் ஃபோன் எங்கடா? என்ன கேட்டோம்? டேய், உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். டேய் போடா. என்னடா என்ன கேட்டா?
ரூம்ல தான வெச்சிருந்த. எங்க போச்சு? எப்ப பாரு எங்கயாவது வெச்சிரு. எனக்கு என்ன ஜோஷியமா தெரியும். நீ எங்க வெச்சானு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஜாக்கு இந்த வீட்டு பொறுப்பே இல்ல. இவனுக்கு இதே வேலை தேன்னு எல்லாத்தையும் தொலைச்சிடுவான். பாப்பா பசங்க ஒரு பேர் இருக்க மாட்டேங்குது. இவர்தான் ஆனால் லானா காணா சுனா சுவாமிகள். இந்த சுத்து வட்டாரத்துல பெரிய ஜோசியர். இவர் வெத்தலை எடுத்து மை தடவி பார்த்தாருனா உலகமே தெரியுமா. அதுல நம்ம பாப்பா தெரியாதா என்ன? உங்களுக்கு வெத்தலை ஜோசியம் பார்க்கணுமா? அம்மா சாமி அம்மா சாமி. முனியா வெத்தலை எடு. எப்பயாவது அரைச்சம் வராங்க கையில வச்சுட்டு இருக்க முடியுமா? மோதேவி மோதேவி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வெத்தலை வேணுமா? இருக்கா? ஆ இருக்கு. எங்க வெத்தலை இல்லை தெரியுமா? வெத்தலை எதுங்கிறது முக்கியம் கிடையாது, போடுற மை தான் முக்கியம். ஓ மை இருக்கா? அங்காள பரமேஸ்வரி பாவம் பொறியா வெட்டுடையா காளி. பூச முடியும் முன்னே புண்ணியனே உன் காவல், மண்டு முடியும் மட்டும் மன்னவனே உன் காவல், வடக்கு பார்த்த எல்லைக்கு வல்லவனே உனை அழைத்தேன், தெற்கு பார்த்த எல்லைக்கு தென்னவனே உனை அழைத்தேன், ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா, ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா. தெரியுது 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 வீடு தெரியுது வீடு தெரியுது வீடு வீடு தெரியுதா? வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசல் தெரியுது, வாசல் திறந்தா கதவு தெரியுது, கதவு தெரியுது. சாமி வாசல் கதவு ஒண்ணு தானே, முற்றம் தெரியலையா? முத்தம் தெரியுது முத்தம் தெரியுது, முத்தத்தை தாண்டி கன்னி மூளை, கன்னி மூளை ஈசானிய மூளை, ஈசானிய மூளைய தாண்டி போனா, ஈசானிய மூளைய தாண்டி போனா கொஞ்சம் இருட்டா இருக்கே. ஆச்சி வீட்டில் யாராச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி லைட்டை போட சொல்லுங்க, இருட்டா தெரியுதான். இப்படி மைய போட்டிருந்தா இருட்டா தெரியாம சுண்ணாம்பு போடணும். இப்ப பாருங்க என்ன தெரியுது, சேவல் தெரியுதா? தெரியுது தெரியுது. ஆச்சி சேவல் தெரியுதா? தெரியுதா? எங்க தெரியுது? எல்லாம் பாருங்க சேவல் தெரியுதா? எங்க தெரியுது? தெரியலையா? வீட்டுல தான் இருக்கு. பச்சதுரு தச்சனைக்கு வக விரித்து பார்மையா, பச்சதுரு தச்சனைக்கு வக விரித்து பார்மையா, பச்சதுரு வெத்தலைக்கு வக விரித்து சொல்லுமப்பா. ஏதோ ஒரு போக்குல தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. நானாடா சொன்னேன், ஒட்டு மொத்த குடும்பம் சேவல் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கு, சேவல் மட்டும் கிடைக்கல, நம்ம பலிதான். இவ்வளோ பெரிய வீட்டில் ஆழத்தினாலே கிடைக்காது, அதுவும் இல்லாத சேவலை எப்படா தேடுறது? பாதி வீடு தேடுறதுக்குள்ளேயே பொழுது சாஞ்சிடும். பொழுது சாஞ்சதுக்கப்புறம் வெத்தலை ஜோசியம் பழிக்காதே பழிக்காதே. எப்போ இருந்து? இப்போ இருந்து இப்போ இருந்து. ஓ ஓகே ஓகே. 30 கோழி முட்டை 30 கோழி முட்டை, 300 சாராயம் 300 சாராயம். தெரியுது தெரியுது. வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசல் திறந்தா கதவு தெரியுது. எத்தனை தினாலும் வெத்தலை தான் போல, வெத்தலை வழி போக்கு வேண்டு ஒரு மனப்போக்கு, பச்சதுரு தச்சனைக்கு வக பிரித்து சொல்லுவப்பா. ஈசானிய மூளை ஈசானிய மூளை இடப்பக்கம் கண்டி மூளை, கண்டி மூளை கரண்ட் மூளை கீழ் பக்கம் கரண்ட் மூளை, கட்டம் இருக்குதம்மா கட்டம் இருக்கு, கட்டம் இருக்குதம்மா கரண்ட் மூளை ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா, கட்டம் இருக்குதம்மா. போலீஸ பார்த்தா திருடன் பயந்தானே ஆகணும். களவு போன வஸ்துவ கண் கொண்டு காட்டுமப்பா, கண் கொண்டு காட்டுமப்பா, கண் கொண்டு காட்டுமப்பா. முத்தம் தெரியுது மூளை.
தெரியுது, மூளை முடுக்கெல்லாம் இருட்டா தெரியுது, இருட்டா தெரியுது. எங்க இருக்க, எந்த தசை இருக்க? சாமி நிறுத்துங்க. எங்க வீட்டை எங்களுக்கு சுத்தி காட்டுறீங்களா? எங்க இருக்குன்னு ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. சும்மா என்ன நட நடந்துக்கிட்டு வந்தப்பவே சொன்னால இருட்டா தெரியுதுன்னு தேடித்தான் பார்க்கணும். எங்க வீட்டுல இருட்டான இடம்னா மச்சிதான் இருக்கு. சேவல் என்ன மச்சிலியா இருக்க போது? சாமி சேவலை தேடுறேன்னு கோழியும் சேர்த்து பிடிச்சிட்டீங்க, பெரிய ஆள் தான் நீங்க. மூத்தை மூத்தை சும்மா மொத்த பிரச்சனையில நம்மள மறந்துட்டாங்களே, நிம்மதியா இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குல நம்ம படுற பாடு நாய் புலப்படா. ஒருவேளை வராம இருந்தா மனசாலையாவது ஒண்ணா இருந்திருப்பாங்கன்னு தோணுது. பெரியப்பா உங்களுக்கு கோபமே வராது இன்னைக்கு? அது செந்தில் தப்புல, குழந்தைங்க தப்பு செஞ்சா பெரியவங்க தானே கண்டிக்கணும். அண்ணனை தப்பு பண்ணுச்சு அது, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. புரியலையா பெரியப்பா? பெரியம்மா உங்களுக்கு யாரு? பெரியம்மா என்னுடைய மனைவி, சொந்த மாமா பொண்ணு. அது மாதிரி தானே அவளுக்காக செந்தல் அண்ணாவும். அப்புறம் ஏன் கோவம்? புரியலையா பெரியப்பா?
கோழி இல்லையா? இல்லாத கோழிக்கு ஏண்டா கூப்பிட்டேன் மூணு வருஷத்துக்கு அப்புறமா இந்த திருவிழாவுக்காக நீங்க எல்லாம் வருவீங்க. வீடே நிறைஞ்சு கலகலன்னு இருக்கும்னு ஐயா ஒவ்வொரு நாளும் கனவு கண்டத கூட இருந்தே பார்த்தவண்ணா அவரை நான் சந்தோஷமா பாக்குறத நீங்க எல்லாரும் எப்போவாது திருவிழா விசேஷம்னு வந்துட்டு போகும்போது தான் யார் கண்ணு பட்டதோ நீங்கள் எல்லாரும் இருந்தும் வீடே வெறிச்சு கிடக்கு. ஐயா நான் உங்கள் வேலைக்காரன்தான், ஆனால் என்னையும் நீங்கள் உங்கள் மகனை நினச்சி வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆளாக்கியிருக்கீங்க. இந்த குடும்பம் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும். சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதான் பாப்பா கிடச்சிருச்சுன்னு போய் சொன்னேன். குடும்பம்னா சண்டை சச்சரவு எல்லாம் தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரும் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ஐயாவே போய் பார்த்து பார்த்து வாங்கி சமைச்சு வச்சது. அவர் மனசு கோணாமல் இருக்கிறதுக்காவது நீங்கள் எல்லோரும் வந்து சாப்பிடுங்க ஐயா. எல்லாம் சாப்பிடுறது கேள்விப்படும் போமா போ. ஐயா நீங்கள் கும்பிடுற சாமி உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் வேணால் பாருங்கள், நாளைக்கு திருவிழாவுக்கு முன்னாடி பாப்பா கண்டிப்பாக கிடச்சிரும். வழி மாறி போயிடுச்சே எங்க கூட விளையாடும் வடக்கோழி, ஒரு வேளை ஆசமும் தெரியலையே நான் தேடுவேன் அது எங்க போய். ஓகே, நீ பார்த்தது யார்கிட்டையும் சொல்லாத, நாங்கள் பார்த்தது யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம்.
கம்மாங்கரையில் இருக்கியா, களத்து மேட்டில் இருக்கியா, எங்கே நீயும் இருக்கியா, தந்தி ஒண்ணு அடிப்பியா, தப்பு தப்பா தேடுறோம், துப்பு ஒண்ணு குடுப்பியா, குப்ப மேட்டில் போய் நீயும் குப்புற படுத்து கிடக்கியா. தமிழ்தான் வீட்டுல பாப்பா ஒளிச்சு வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. நம்மள தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். என்ன எவ்வளவு தூரம்? சாமி சேவல காணோம், எங்க தேடியும் கிடைக்கல. ஐயா என்னையா சொல்றீங்க? அந்த சேவலுக்கு பதிலா அது சாமிக்கு நின்று விட்ட சேவல். சாமிக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியுமா ஐயா? இதனால என் பிள்ளைங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை என்ன? அது சாமி கையில தான் இருக்கு. காலையில் பலி பூஜை, நீங்க அது வரை எவ்வளவு முடியுமோ தேடி பாருங்க.
என்னம்மா தூங்கல? கவலைப்படாதம்மா, பாப்பா வந்துடும். சரவணா பார்த்து பார்த்தானு வந்துட்டு. அப்பா மணி ஆயிடுச்சு, 10 மணிக்கு நல்ல நேரம் முடிஞ்சிடும். கோயில் நட சாத்திரத்துக்குள்ள திருவிழாக்கு நீங்க எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. அப்பா நீங்களும் சீக்கிரம் கிளம்புமா. மாமா. என்னப்பா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? தமிழ் தான் பாப்பா ஒழிச்சு வச்சிருக்கா, பாப்பா மேலதான் இருக்கு. நீ கோயிலுக்கு போல? போகல. ஏன்? நீங்க போல? சாமி சேவல எங்கன்னு கேட்டா சொல்ல வேண்டியதானே? அதான் உங்களுக்கு தெரியல, மேலதான் இருக்கணும். சொல்ல வேண்டியதானே? எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. பாருங்க இங்க தானே இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க?
உங்களில் யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால நம்ம ஒட்டுமொத்த குடும்பமே சாமியோட கோபத்துக்கு அளவு பார்த்தது. அவங்கள அந்த கருப்பறைய மன்னிச்சாலும் சரி, நான் மன்னிக்க மாட்டேன். ஐயா வாங்க வாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. சேவல் கிடைச்சி சாமிக்கு படைச்சிட்டீங்க போல இருக்கு. நாங்க குடும்பமா சைவத்துக்கு மாறிட்டோம். பயங்கர கூட்டம் தான். மன்னிச்சிடுங்க ஐதா,
தப்பு செந்தில் மேலே தான். நான் தான் தேவையில்லாமல் இது ஏதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை முருகா. அவனுக்கும் முறை பொண்ணு தானே. அவன் வயசில் நம்மளும் அதான் பண்ணியிருப்போம். நான் என்ன என் பொண்ணை என் வீட்டிலேயே வச்சுக்க போகிறேன். 7-8 வருஷம் கழிச்சு யாருக்காவது கட்டி வைக்க தான் போகிறேன். அது உங்கள் பையனாக இருந்தால் சந்தோஷந்தான். மாமா மொத பையனுக்கு லவ் யூ பா. நல்ல சாப்பாடு சாப்பாடு தங்கச்சி சமைச்சா சத்தியமா கிடைக்காது. இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட போறேன். சூப்பர் இல்ல ஹலோ அப்பா எனக்கு டெண்டர் ஓகே ஆயிடுச்சுப்பா. சூப்பர்னே கலக்குங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. வண்டர்ஃபுல் நியூஸ். மாப்பிள்ள அடுத்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க. அடுத்த வருஷம் என்ன மாமா? வருஷ வருஷம் வருவோம். நாங்களும் வருவோம் மாமா குழந்தையோட. சந்தோஷம்மா. சரவண நீங்க வர மாமா. சரி மாப்பிள்ள போயிட்டு வாங்க. தக்காளி எவ்வளோப்பா? இல்லை 20 ரூபா. ஜி 20 ரூபாயா? ஆமாம் வாங்காச்சு. 2 ரூபா குறைச்சி தரேன். வேணாம் வேணாம் நீயே வச்சு. வாங்காச்சு வாங்கிட்டு வாங்காச்சு. சரிம்மா.